வணக்கம் அனைவர்களே. இன்றைய காணொளியில் இயல் ஒன்று கவிதை பேழை ஒன்றல்ல இரண்டல்ல பாடத்தின் மதிப்பீட்டை கற்றுக்கொள்வோம். வாருங்கள். இயல் ஒன்று கவிதை பேழை ஒன்றல்ல இரண்டல்ல பாடத்தின் மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வினாயன் ஒன்று பகைவரை வெற்றி கொன்றவரை பாடும் இலக்கியம் பரணி. இ பரணி. பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் இ பரணி. வினாயன் இரண்டு வானில் டேஸ் கூட்டம் திரண்டதால் மழை பொழியும். வானில் முகில் கூட்டம், முகில்னா மேகம், மேக கூட்டம், முகில் கூட்டம் திரண்டதால் மழை பொழியும். முகில் ஆ விடை. இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இரண்டு கூட்டல் அல்ல நெடில். இரண்டு கூட்டல் அல்ல டால் என்ன இருக்கு, இட்டு கூட்டல் உ இருக்கும் இல்லைங்களா, அதுதான். இரண்டு கூட்டல் அல்ல என்று பிரித்து எழுதணும். தந்துதவும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. தந்து கூட்டல் உதவும். தந்து கூட்டல் உதவும் ஆ. ஐந்து ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஒப்புமை இல்லாத. ஒப்புமை இல்லாத இ. அடுத்தது குருவினா. குருவினா ஒன்று தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களாக கவிஞர் குருவினை யாவை? பதில் தமிழ்நாட்டில் அதாவது இங்கு வீசும் தென்றலில் தேன்மணம் கமலும் சுவைமிகு கனிகளும் பொன் போன்ற தானிய கதிர்களும் விளையும். தமிழ்நாட்டின் நன்செய் நிலவளம் ஒன்றிரண்டல்ல பலவாகும். குருவினா இரண்டு ஒன்றல்ல இரண்டல்ல பாடலில் இடம்பெற்றுள்ள வள்ளல்கள் குறித்த செய்திகளை எழுதுக. முல்லைக்கு தேத்தந்து மழை மேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் வேல்பாரி. புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தான் குமணவள்ளல். இவர்கள் போல் புகழ்பெற்று வாழ்ந்த வள்ளல்களின் வரலாறு ஒன்றிரண்டல்ல பலவாகும். சிறுவினா தமிழுக்கு வளம் சேர்க்கும் இலக்கிய வகைகளாக கவிஞர் குருவனையாவை? பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். அத்தோடு இசை பாடலான பரிபாடல், களம்பக நூல்கள், எட்டு தொகை, வான்புகழ் கொண்ட திருக்குறள், அகம்புறம் ஆகியவற்றை மெய்பொருளாக கொண்டு பாடப்பட்ட சங்க இலக்கியங்கள் என தமிழின் இலக்கிய வளங்கள் ஒன்றிரண்டல்ல பலவாகும். சிந்தனை வினா தமிழில் அற இலக்கியங்கள் மிகுதியாக தோன்ற காரணம் என்ன? அறம் பொருள் இன்பம் வீடு அடைதல் நூற்பயனே என்பது தண்டி அலங்கார நூற்பா கூறுகிறது. மனிதன் வாழ்க்கையில் அடைய வேண்டியவை அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கும் என்பது இதன் கருத்து. தமிழ் சிந்தனைக்கும் இந்திய பொது சிந்தனைக்கும் ஓர் அடிப்படை வேறுபாடு உண்டு. இந்திய பொது சிந்தனை மரபின்படி அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கும் அடைய வேண்டியவை. தமிழ் சிந்தனை மரபில் தொல்காப்பியர் காலந்தொட்டே அறம் பொருள் இன்பம் என்ற கருத்து மட்டுமே உண்டு, வீடு பற்றிய கருத்து கிடையாது. இந்திய மொழிகள் எல்லாவற்றையும் விட தமிழில்தான் அறநூல்கள் அதிகமாக இருக்கின்றன. நம் தமிழில் சிறந்த அற இலக்கியமாக திகழ்வது திருக்குறள். நம்முடைய மானுடர்கள் ஒழுங்கீனமான செயல்களில் ஈடுபடும் போது அவற்றை திருத்திக் கொள்ள அற கருத்துக்களையும் நீதி கருத்துக்களையும் போதிக்கும் தேவை ஏற்படுகிறது. அதனால் தோன்றிய இலக்கியம்தான் அற இலக்கியமாகும். சிந்தனை வினாவில் குறிப்பிட்டுள்ள கருத்துக்கள் மிகப்பெரிய அளவில் உள்ளது. அதை மாணவர்கள் வந்து நான்காக பிரித்து கொள்ளுங்கள். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னம்னா அறம் பொருள் இன்பம் வீடு அடைதல் நூற்பயனை அப்படின்னு சொல்லது தண்டி அலங்கார நூற்பா. தண்டி அலங்கார நூற்பா கூறுவது என்ன அப்படிங்கறத எழுதிக்கோங்க. அடுத்தது மனிதன் வாழ்க்கையில் அடைய வேண்டியது அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கும் என்பதுதான் இதனுடைய கருத்து. சரிங்களா, மேல தண்டி அலங்கார நூற்பான்னு போட்டு அறம் பொருள் இன்பம் வீடு அடைதல் நூற்பயனே அப்படிங்கறத எழுதிட்டு கீழே
வாழ்க்கையில் அடைய வேண்டியவை அறம், பொருள், இன்பம், வீடு என்ற நான்கும் என்பதுதான் இதனுடைய கருத்து என்பதை எழுதிக்கிறீங்க. அடுத்தது தமிழ் சிந்தனைக்கும் இந்திய சிந்தனை, சரிங்களா? ஹெட்லைன் அடுத்தது தமிழ் சிந்தனை இந்திய சிந்தனை. இந்திய சிந்தனையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய நான்கும் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தமிழ் சிந்தனை அப்படின்னு போட்டுக்கோங்க அடுத்த ஹெட்லைன். தமிழ் சிந்தனையில பாத்தீங்க அப்படின்னம்னா என்ன சொல்றாரு தொல்காப்பியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறம், பொருள், இன்பம் அப்படின்ற கருத்தை மட்டும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வீடு பேரு அப்படின்றத பத்திய கருத்து எதுவும் கிடையாது, அவரவர்களுடைய செய்யக்கூடிய செயல்களை பொறுத்து அமைகிறது அப்படிங்கறத சொல்றாரு, சரிங்களா? அது தமிழ் சிந்தனை அப்படின்னு எழுதிக்கோங்க அதுக்கு ஹெட்லைன். அடுத்தது பாத்தீங்கன்னா அற இலக்கிய அற நூல்கள் அப்படின்னு எழுதிக்கோங்க மேல. இந்திய மொழிகள் எல்லாவற்றையும் விட தமிழில்தான் அறநூல்கள் அதிகமாக இருக்கு. நம்ம தமிழ்ல சிறந்த அற இலக்கியமாக திகழ்வது திருக்குறள் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னம்னா அற இலக்கியங்களின் தோற்றத்தை பத்தி சொல்றாங்க. நம்முடைய மானுடர்கள் வந்து ஒழுங்கீனமான செயல்களில் ஈடுபடும் போது, சரிங்களா, தவறான வழிகளில் செல்லும் போது அவற்றை திருத்திக் கொள்ள அறக்கருத்துக்களையும் நீதி கருத்துக்களையும் போதிக்கும் தேவை ஏற்படுது. அதனால தோன்றிய இலக்கியம் தான் இந்த அற இலக்கியமாகும் அப்படிங்கறத சொல்றாங்க. மாணவர்களே, இதுல வரக்கூடிய இந்த சிந்தனை விழால என்ன சிந்தனை வினானா, தமிழில் அற இலக்கியங்கள் மிகுதியாக தோன்ற காரணம் என்ன அப்படின்றத இது 4-5 பத்தியாக பிரிச்சு நீங்க வந்து எழுதலாம். அதுக்கு சப் ஹெட்டிங் கொடுத்து அழகா எழுதுனீங்க அப்படின்னம்னா முழு மதிப்பெண் பெறுவதற்கு வாய்ப்பாக அமையும். இன்றைய காணொலியில் ஒன்றல்ல இரண்டல்ல பாடத்தின் மதிப்பீடு, வினா விடைகள், குறுவினா, சிறுவினா, சிந்தனை வினா ஆகியவற்றை கற்றிருப்பீர்கள். தமிழை எளிமையாக கற்றுக்கொள்ள நோத தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கற்றுக் கொடுக்க நாங்க ரெடி, கற்றுக்கொள்ள நீங்க ரெடியாயிருங்க. மாணவர்களே, நன்றி, வணக்கம்.